முதல் தடவை இந்த சேனலுக்கு வரீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெக்டர் ரோல் பண்ணுற மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடய ப்ரைஸ், காஸ்ட்டு, அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும், டைமிங்கு, அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ணா, உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்க? நான் அஸ்வினு, வெண்பேடு. இது வெண்பேடுனா எங்கள் பக்கத்தில்? திருப்போரூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனால் எங்கள் ஏரியா வருது வெண்பேடு. இந்த மிஷினை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது ப்ரோ? நாங்கள் வாங்கி 3 மாதம் ஆகுது. இது வந்து வெக்கார் ஓல் மிஷின். இது இதோட பிராண்ட் வந்து கோமதி. இது ஒரு ரோல் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ப்ரோ? ஒரு ரோலுக்கு வந்து 40 ரூபா. ஒரு கணி ஒரு ஏக்கர் அது மாதிரி கொடுத்தோம்னா ஒரு 60 கட்டு வரும், 60 ரோல் வரும். கொஞ்சம் சுமாரான இது வந்ததுன்னா ஒரு 40 ரோல் அது மாதிரி வரும். ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த வண்டியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போவீங்க ப்ரோ? இப்போ யாருனாச்சும் ஒருத்தரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லொக்காலிட்டியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இருந்தால் நாங்கள் 6 கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போவோம். மினிமம் 2 ஏக்கராச்சும் இருக்கணும், அப்போ தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு 80 கட்டாச்சும் வரணும். அதுக்கு எதுனாச்சும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் சார்ஜ் பண்ணிங்களா? அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம் வண்டியை. சார்ஜில் எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ அதுக்கு மேலே போனால் ப்ரைஸ் எதுனா சார்ஜ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போ? அது ஏன்னா அவங்க டீசலுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா அது மாதிரி போதும். இந்த ரோல் எப்படி சுற்றி இந்த ரவுண்டாக இருக்குது? அது வந்து கயிறு இருக்குங்க. கயிறு வந்து ரோல் வந்து 950 ரூபா ஒரு ரோல். கயிறு இருக்குது ரோல், அது வந்து ஒரு 3 ஏக்கர் சுற்றும். 3 ஏக்கர் சுற்றினா ஒரு 200 ரோல் வரும். 200 இது ஒரு பந்து அப்படி 950 ரூபா வரும். இப்போ அதில் வந்து இதுதான் காஸ்ட் அதிகம். அதுவும் டீசலோ வந்தால் காஸ்ட். அதுவும் டீசலானால் நாங்கள் வந்து 45 இன்ஜின் தான் வச்சுருக்கோம். 445 தான் வச்சுருக்கோம். டீசல்லாம் அவ்வளோ வலிக்காது. சில பேர் வந்து 55 போட்டு யூஸ் பண்ணுறாங்க, டிராக்டர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அதிகமாக வலிக்கும். எங்களது அவ்வளோ யூஸ் அவ்வளோலாம் டீசல்லாம் வலிக்கல. மீடியமான ஒரு 4 லிட்டர் அது மாதிரி. ஸோ இப்போ இது வந்து எந்த டிராக்டருக்கு வேணாலும் மாற்றிக்கலாமா, இல்லை இந்த டிராக்டருக்கு மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க? அப்படி இல்லை ப்ரோ, இது வந்து எப்படின்னா அந்தந்த டிராக்டருக்கு இதை மட்டும்தான் மாற்ற முடியும். இது ஏன்னா ஒரு சென்ட்ரு பிடிஓ மாதிரி ஒன்று சாஃப்ட் வரும், அது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டணும். வேறு எதனா ஒரு வண்டியில் மாட்ட தந்தா, இப்போ எங்கள் வண்டியில் இப்போ எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த பேரில் மாட்ட தந்தால் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் மாட்டுற மாதிரி வர மாட்டோம். நம்ம ஒரு புது வண்டியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து வண்டிக்கு வந்து டிரைவர் போட்டு ஓட்டுறீங்களா, இல்லை நீங்களே ஓட்டுறீங்களா? டிரைவர் தான் போட்டு ஓட்டுறோம். ஒரு 7 ஏக்கர் 6 ஏக்கர் இருந்தால் அது மாதிரி இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும். அதனால் டிரைவர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். 2 ஏக்கர் அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஓனாக போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். டிரைவருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க. 2 வேளை சாப்பாடு. இப்போ வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஓட்டும்போது ஒரு காஸ்ட்டு கொடுக்குறீங்க, இப்போ டிரைவர் போட்டு ஓட்டும்போது அது கொஞ்சம் லாஸ் ஆகுதா? லாஸ் ஆகும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு அது மாதிரி டிரைவர் பற்றி ஓட்டணும். நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும் ப்ரோ. இப்போ இது இது எப்படி டெய்லி க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை அப்பப்போ க்ளீன் பண்ணுவீங்களா? இது வந்து டெய்லியும் மார்னிங் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஆயில் விடணும். மெயினாக செயினுக்கு டெய்லியும் ஆயில் விடணும். மற்றபடி வேறு எதுவும். இப்போ இது சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? சர்வீஸ்லாம் நம்மளே பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு சர்வீஸ்லாம் அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க. இது ப்ரைஸ் என்ன வருது ப்ரோ? நாங்கள் எடுக்க சொல்ல 280, 280,000 ரூபா. இப்போ வந்து நியூவாக வந்துருக்கு, ஆனால் 3 லட்சம் சொல்கிறாங்க. ஃபுல்லாக பேரிங் டைப்பாக. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து எட்டுலேயே நம்மளது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றாங்க எல்லாருமே. கோமதின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றாங்க. இந்த இந்த இதில் இந்த பிராண்டு தான் நல்ல பிராண்ட் நல்லா இருக்குதுன்றாங்க லெக்காசிப்பில். சரி ப்ரோ, இப்போ அங்கெல்லாம் கையில் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் மிஷினில் எடுக்க முடியுமா? அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க. வண்டி அரப்பறை மிஷின் வந்து ஸ்ட்ரெயிட்டில் அறுத்துருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட்டில் ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணி சுற்றுவோம். இது மாதிரி நம்ம டைரெக்டாக போய்ட்டு இதே மாதிரி சுற்றணும்னு நினச்சா அது பேரிங்லாம் ஃபுல்லாக கட்டாயிடும். அதெல்லாம் நம்ம சுற்ற முடியாது. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோவாக இருக்கும்போது தான் நம்மளால ஈஸியாக எடுக்கலாமா? எடுக்கும்.
இப்போ நம்ம வந்து இந்த வரப்புல இருக்க வெக்கையை தான் கலெக்ட் பண்ண போறோம். அது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கலெக்ட் பண்ண அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நான் வீடியோல காட்டுறேன் உங்களுக்காக. இது வந்து வெக்கை கலெக்ட் பண்ண அப்புறமேட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். இப்போ வந்து இந்த மிஷின் எடுக்கிறதுனால என்ன யூஸ்னால், நம்ம வந்து ஒரு 10 ஏக்கர் கழனி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது நம்ம கழனிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வாடகைக்கும் விட்டுக்கலாம், அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் வரும்ல நமக்கு. இவர் பேர் தான் மணி. இவருக்குமே கழனினா ரொம்ப பிடிக்குமா, அதேமாரி கழனிக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகும்போது இவருமே கூட வந்துடுவாரு, வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாராம். இப்போது நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம் அவர் எவ்வளோ ஜாலியாக இருக்காருன்ட்டு, எவ்வளோ க்ரீன் ஏரியா இருக்குது பாருங்கள். அதேமாரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட்டடாக வரும். நன்றி, வணக்கம்.